வணக்கம் நேர்களே, மீண்டும் மற்றொரு பத்திரிகை நோட்டு நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். இன்று 2022 மே மாதம் 30 திகதி திங்கட்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் பாதுகாப்பான இனி நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் என்று கூறிக்கொண்டு, இன்றைய தினம் வெளியாகியுள்ள பிரதான பத்திரிகைகளின் செய்திகள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன என்பது தொடர்பில் பார்க்கலாம். முதலில் வீரகேசரி பத்திரிகை, இதனுடைய பிரதான தலைப்பு செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது. அதிகாரம் மிக்க தேசிய சபை, அமைச்சர்கள் அரசு குழுக்கள் பொறுப்பு கூறக்கூடிய மறுசீரமைப்பு, 26 திருத்த சட்டம் மூலம் குறித்து நாட்டு மக்களுக்கான உரையில் பிரதமர் தெரிவிப்பு என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. அரசியலமைப்பின் 20 திருத்த சட்டத்தின் மூலம் பாராளுமன்றத்தின் அதிகாரங்கள் பலவீனப்படுத்தப்பட்டதன் காரணமாக அதன் செயற்பாடுகள் முடங்கியுள்ளன. அமைச்சரவை அமைச்சர்களினால் அனைத்தும் திட்டமிட்டு கட்டுப்படுத்தப்பட்டன. எனவே நாட்டு நிர்வாகத்தில் பாராளுமன்றம் பங்கேற்கக்கூடிய வகையில் அதன் கட்டமைப்பில் மாற்றம் ஏற்படுத்தப்படும் என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். சபாநாயகர், பிரதமர், எதிர்கட்சி தலைவர் உள்ளிட்ட முக்கிய கட்சிகளின் தலைவர்கள் அடங்கிய தேசிய சபை அமைக்கப்பட்டு அமைச்சர்கள் மற்றும் அரசு குழுக்களை அழைப்பதற்கான அதிகாரம் அதற்கு வழங்கப்படும் என்று குறிப்பிட்ட பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே, அரசு நிதி குழுக்களின் அதிகாரங்களை பலப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். அரசியல் மறுசீரமைப்பு மற்றும் 21வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் தொடர்பில் நாட்டு மக்களுக்கு நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஆற்றிய விசேட உரையிலேயே பிரதமர் இதனை தெரிவித்தார். அந்த உரையில் பிரதமர் மேலும் தெரிவித்ததாவது, இன்று நம் நாட்டில் உள்ள முக்கிய பிரச்சனைகள் பொருளாதாரத்துறையில் மட்டுமன்றி அரசியல் வட்டாரத்திலும் உள்ளன. 19வது திருத்த சட்டத்தை மீள அறிமுகப்படுத்துவது இந்த விடயங்களில் ஒன்றாகும். இது தொடர்பில் கட்சித் தலைவர்கள் என்ற வகையில் தற்போது 21வது திருத்த சட்டத்தை தயாரித்து வருகின்றோம் என்றவாறு இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தி வீரகேசரி பத்திரிகையில், மஹிந்த ராஜபக்ஷவுக்கு மனித உரிமை ஆணைக்குழு அழைப்பு என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. அலரி மாளிகை மற்றும் காலிமோத்திடலில் முன்னெடுக்கப்பட்டு வந்த ஆர்ப்பாட்டங்கள் மீது கடந்த 9 திகதி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டமை தொடர்பில் வாக்குமூலம் பெற்றுக்கொள்வதற்காக முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட 5 முக்கிய அரசியல் பிரமுகர்களை இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய முன்னாள் பிரதமருடன் பாராளுமன்ற உறுப்பினர்களான நாமல் ராஜபக்ஷ, ரோஹித அபே குணவர்த்தன மற்றும் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ ஆகியோருக்கும், பெருந்தோட்டத்துறை அமைச்சர் ரமேஷ் பத்ரனுக்கும் நாளை மறுதினம் 1 திகதி புதன்கிழமை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அவன் காட்டு நிறுவன தலைவர் நிசங்க சேனாதிபதியை இன்று திங்கட்கிழமை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது என்றவாறு இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தி வீரகேசரி பத்திரிகையில், சிறுமி ஆயிஷாவின் படுகொலை விசாரணைகள் சிஐடியினரிடம், 30க்கும் அதிகமான வாக்குமூலங்கள் பதிவு என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. பண்டாரகம போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட அட்டலகம பகுதியைச் சேர்ந்த 9 வயது சிறுமி பாத்திமா ஆயிஷா அக்ரம் படுகொலை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பிலான விசாரணைகள், குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் மனித படுகொலைகள் மற்றும் திட்டமிட்ட குற்றங்கள் தொடர்பிலான விசாரணை பிரிவிடம் கையளிக்கப்பட்டுள்ளன. பொலிஸ்மா அதிபர் சிடி விக்ரமரத்னவின் உத்தரவுக்கமைய நேற்று இவ்விசாரணைகள் சிஐடியினரிடம் கையளிக்கப்பட்டன. அதன்படி உதவி போலீஸ் அத்தியட்சரின் தலைமையிலான சிறப்பு குழு ஒன்று அட்டலகம பகுதிக்கு சென்று விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. நேற்றைய தினம் சிறுமி பாத்திமா ஆயிஷா அக்ரமின் பிரேத பரிசோதனை பாணந்துறை வைத்தியசாலையில் முன்னெடுக்கப்பட்ட நிலையில், இதுவரை சிறுமியின் தந்தை உள்ளிட்டோர் உள்ளடங்களாக சுமார் 30 வாக்குமூலங்கள் வரை போலீசாரினால் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்றவாறு இந்த செய்தி வெளியாக இருக்கின்றது. இவையே இன்றைய தினம் வெளியாகியுள்ள வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. அதனைத் தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகை, இதனுடைய பிரதான தலைப்பு செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது. பிரதமர் பதவி உட்பட அரசாங்கத்தை மீள கைப்பற்ற திட்டம், பொதுஜன பெரமுன ஆராய்ந்து வருகிறது என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. பிரதமர் பதவி உள்ளிட்ட அரசாங்கத்தை மீள கைப்பற்றுவதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆராய்ந்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் அரசாங்கத்தை மீள கைப்பற்றுவதற்கு அந்த கட்சிக்குள் யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக அடுத்த 2023
பிப்ரவரி மாதத்திற்கு பின்னர் பாராளுமன்றத்தை கலைப்பதற்கான அதிகாரம் ஜனாதிபதிக்கு கிடைக்க உள்ளது. அதற்கு முன்னர் இந்த வருட இறுதிக்குள் ஆட்சி அதிகாரத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் கூறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் தற்போது உள்ளூராட்சி மட்டத்தில் கிராமங்களில் நாட்டின் பொருளாதார நிலைமை தொடர்பிலும் மற்றும் கட்சியின் எதிர்கால வேலை திட்டங்கள் தொடர்பிலும் தெளிவுபடுத்தி கட்சி ஆதரவாளர்களை தொடர்ந்தும் தக்கவைத்துக் கொள்ள நிகழ்ச்சி திட்டங்களை முன்னெடுப்பதற்காக பொதுஜன பெரமுன தீர்மானித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. என்ற வார இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மற்றும் ஒரு செய்தி தினக்குரல் பத்திரிகையில், ஜெனீவா அடுத்த அமர்வில் கருப்பு திங்கள் சம்பவம் என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. காலிமோத்திடல் போராட்டத்தில் ஈடுபட்டோர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட கருப்பு திங்கள் மே 9 இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பாக சிஐடி முன்னெடுத்து வரும் விசாரணைகளின் வேகம் குறித்து சட்டத்தரணிகள், சிவில் சமூக குழுக்கள் மற்றும் கொழும்பை தளமாக கொண்ட ராஜதந்திரிகள் தீவிர அக்கறை ஆட்டி வரும் நிலையில் ஜெனீவாவில் செப்டம்பர் நடைபெறவுள்ள ஐநா மனித உரிமை பேரவையின் அமர்வுகளில் இந்த விடயம் தொடர்பான விடயங்களும் இடம்பெறும் என அறிய வருகிறது. செப்டம்பரில் இலங்கை தொடர்பான புதிய தீர்மானம் முன்னெடுக்கப்படும் என அறிய வருகிறது. அதில் உள்ளடங்கியுள்ள விடயங்களில் மே 9 சம்பவங்கள் மற்றும் அது தொடர்பான ஏனைய முன்னேற்றங்களும் இடம்பெறும் என ஊடகம் ஒன்று நேற்று தெரிவித்திருக்கின்றது. என்று வார இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மற்றும் ஒரு செய்தி தினக்குரல் பத்திரிகையில், ரணலின் செயலினால் இரத்த கலரி ஏற்படலாம், கொழும்பு பல்கலைக்கழக பேராசிரியர் சரத் விஜயசூரி என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. சர்வதேசம் ஏற்றுக்கொண்ட ராஜதந்திர அரசியல்வாதியாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இருந்தாலும் அவர் ராஜபக்சவினரை பாதுகாக்க மேற்கொள்ளும் முயற்சியால் நாட்டில் இரத்த கலரி வரை பிரச்சனைகள் ஏற்படலாம் என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் சரத் விஜயசூரிய தெரிவித்துள்ளார். இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் இதனை கூறியுள்ள அவர், மஹிந்த ராஜபக்ஷ நாட்டிற்கு இடியெனவும் ரணில் விக்ரமசிங்கே சாபக்கேடு எனவும் விமர்சித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், ரணில் விக்ரமசிங்கே என்பவர் ராஜதந்திர ரீதியில் மிகவும் வரவேற்புள்ள ஒரு அரசியல் தலைவர். அவருக்கு இருக்கும் இந்த வரவேற்பை ராஜபக்சவினர் தந்திரமான முறையில் பயன்படுத்தி வருகின்றனர். ரணில் விக்ரமசிங்கே எவ்வித தயக்கமின்றி அந்த தந்திரத்திற்கு அமைய செயற்பட்டு வருகிறார். நாமல் ராஜபக்சவுடன் இறுதியாக நடந்த பேச்சுவார்த்தையில் ஏற்படுத்தி கொண்ட இணக்கப்பாட்டின் பின்னரே ரணில் விக்ரமசிங்கே அண்மையில் பிரதமர் பதவியை ஏற்றுக்கொண்டார். ரணில் விக்ரமசிங்கே என்பவர் அரச நிர்வாகம் மற்றும் ராஜதந்திர விடயங்களில் பணியாற்றுவதில் ராஜபக்சவரை விட உச்சத்தில் இருக்கும் நபர். எனினும் அவருக்கு ஆட்சியில் இருக்கும் போது ஜனநாயகம் என்பது மறந்து போய்விடும். அவர் சிறந்த அறிவாளி. இதன் காரணமாகவே 69 லட்சம் வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த அரசாங்கத்தின் பிரதமராக ரணிலுக்கு பதவியை பெற முடிந்தது. அவர் பதவியை ஏற்றது குறித்து அவரும் எதிர்க்கவில்லை. என்ற வார இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தி தினக்குரல் பத்திரிகையில், மஹிந்த மீது தாக்குதல் நடத்தப்படலாம், பாதுகாப்பை பலப்படுத்த நடவடிக்கை என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. பல்வேறு தரப்பினரின் அச்சுறுத்தல் காணப்படுவதாக கிடைக்கப்பெற்ற புலனாய்வு தகவலின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பை பலப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மீது பல்வேறு தொழிற்சங்கங்கள், மாணவர் சங்கங்கள் மற்றும் சிவில் அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் அதிருப்தியில் உள்ளதாக புலனாய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் ஜனாதிபதி பயணிக்கும் இடங்களிலும் நிரந்தரமாக தங்கியிருக்கும் இடங்களிலும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக புலனாய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன் பிரகாரம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மீது எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தப்படலாம் என்பதால் உச்சபட்ச பாதுகாப்பை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. என்ற வார இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மற்றும் ஒரு செய்தி தினக்குரல் பத்திரிகையில், தனக்கும் குடும்பத்துக்கும் இந்தியாவில் பாதுகாப்பு கோரும் இலங்கை எம்பி என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. இலங்கையில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு முறையான பாதுகாப்பு இதுவரையிலும் வழங்கப்படவில்லை என்பதால் தன்னையும் தன்னுடைய குடும்பத்தினரையும் இந்தியாவுக்கு அழைத்து சென்று பாதுகாப்பு வழங்குமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் முன்னாள் இராஜாங்க அமைச்சரும் திகாமடுள்ள மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீர திசா நாயக்கா கோரிக்கை விடுத்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டிருக்கும் பாதுகாப்பு தொடர்பில் தான் திருப்தி அடையவில்லை என தெரிவித்துள்ள அவர், சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்னமும் மறைந்து கொண்டே வாழ்ந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு சேவை செய்யவே தான் அரசியலுக்கு வந்ததாகவும், இந்த அரசியலால் தான் ஒரு சதமேனும்
சம்பாதிக்கவில்லை எனவும் தெரிவித்த அவர் அண்மையில் இடம்பெற்ற அசம்பாவிதங்களின் போது தன்னுடைய வீட்டிற்கும் பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் இதன் பின்னணியில் முழுக்க முழுக்க மக்கள் விடுதலை முன்னணியினரே இருந்து செயற்பட்டதாகவும் குற்றம் சாட்டினார். இன்று வார இந்த செய்தி வெளியாக இருக்கின்றது. இவையே இன்றைய தினம் வெளியாகியுள்ள தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. அதனைத் தொடர்ந்து தினகரன் பத்திரிகை இதனுடைய பிரதான தலைப்பு செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது. 19வது திருத்தத்தை மீள அறிமுகப்படுத்துவதுடன் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை ஒழிப்பதற்கான முயற்சி. பொருளாதாரத்துறை சவாலுடன் அரசியல் பிரச்சனைகளுக்கும் விரைவில் தீர்வு என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாக இருக்கின்றது. 19வது திருத்தத்தை மீள அறிமுகப்படுத்துவதுடன் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை ஒழிப்பதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். தற்போதைய பாராளுமன்றத்தின் கட்டமைப்பை மாற்றி வெஸ்ட்மினிஸ்டர் முறை மற்றும் அரசியலமைப்பு முறை ஆகியவற்றை இணைத்து புதிய அமைப்பு உருவாக்க வேண்டும். அவ்வாறான சந்தர்ப்பங்களில் பாராளுமன்றம் நாட்டை ஆள்வதில் பங்கேற்கலாம் என்றும் அவர் தெரிவித்தார். என்று வாறு இந்த செய்தி வெளியாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தி தினகரன் பத்திரிகையில், லிட்ரோ கேஸ் விநியோகம் புதன்கிழமையிலேயே வளமைக்கு, காத்திருப்பதை தவிர்க்குமாறு நிறுவனம் கோரிக்கை என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாக இருக்கின்றது. லிட்ரோ கேஸ் 3500 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயுடன் கப்பல் ஒன்று இன்றைய தினம் நாட்டை வந்தடையும் என லிட்ரோ கேஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. சமையல் எரிவாயு கப்பலிருந்து இறக்கப்பட்டு பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்ட பின் எதிர்வரும் புதன்கிழமை முதல் அதனை பகிர்ந்தளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதற்கிணங்க அந்த நிறுவனத்தின் தலைவர் விஜிதஹேரத் கருத்து தெரிவிக்கையில், காலநிலை சீராக அமையுமென்றால் குறித்த கப்பலை கெரவரப்பட்டி லிட்ரோ கேஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான முனியத்தில் நங்கூரம் விட்டு 10 மணித்தியாலங்களில் அதனை பரிசீலிக்கும் நடவடிக்கைகளை நிறைவு செய்ய முடியும். அதற்கிணங்க நாளை மறுதினம் முதல் வளமையான சமையல் எரிவாயு விநியோகத்தை முன்னெடுக்க முடியும் எனவும் தெரிவித்தார். இந்த செய்தி வெளியாக இருக்கின்றது. இவையே இன்றைய தினம் வெளியாகியுள்ள பிரதான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றன. அதனைத் தொடர்ந்து தற்போது நாட்டின் காலநிலை பற்றிய தகவலை அறிந்து கொள்வதற்காக தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தில் ஸ்ரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலியின் அவர்களுடன். நாடு முழுவதிலும் நிலவுகின்ற காற்றும் மழையுடனான வானிலையும் இன்று முதல் அடுத்து வரும் சில தினங்களுக்கு ஓரளவு அதிகரித்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சப்ரகமுக மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், அத்துடன் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் ஆத்தரை மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சப்ரகமுக மற்றும் மேல் மாகாணங்களின் சில இடங்களிலும், அத்துடன் புத்தளம், நுவரெலியா, காலி மற்றும் ஆத்தரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டரிலும் கூடிய பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அனுராதபுரம் மாவட்டத்தில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். ஊவ மாகாணத்தின் சில இடங்களிலும், அத்துடன் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. மத்திய மலை பிராந்தியங்களின் மேற்கு சரிவுகளிலும், வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், அத்துடன் திருகோணமலை மற்றும் ஹம்மாந்தோட்டை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்துக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில், புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக ஹம்மாந்தோட்டை வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 30 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். புத்தளம் தொடக்கம் மன்னார் காங்கேசன்துறையூடாக திருகோணமலை வரையான, அத்துடன் மாத்தறை தொடக்கம் ஹம்மாந்தோட்டையூடாக பொத்துவில் வரையான
கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடற்பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர்களும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர்களும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும். ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். நாட்டின் இன்றைய காலை பற்றிய தகவலை எமக்கு அறிய தந்திருந்தார் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் ஸ்ரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலியின் அவர்கள். மீண்டும் மற்றும் ஒரு பத்திரிகை கண்ணோட்ட நிகழ்ச்சியினூடாக சந்திப்போம். வணக்கம். அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காஸ்ரீ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.